بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن அத்தியாயம் கபரிலிருந்து வெளிப்படக்கூடிய
நிகழ்வையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. இந்த அத்தியாயத்தினுடைய பொருள் இது சுரா அல் சல்சலா, அதாவது இதனுடைய பொருள் பூகம்பம், நிலநடுக்கம் என்பது இதனுடைய அர்த்தமாகும். இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்டது என்பதாக இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற முக்கியமான முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். இன்னும் சில பேர் இது மதீனாவில் அருளப்பட்டது என்பதாகவும் சொல்லுகிறார். அல்லாஹு அலம், இந்த அத்தியாயத்தினுடைய பொருள் வருமாறு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவரும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நிலநடுக்கத்தால், பூமி அதிர்ச்சியால், பூகம்பத்தால் பூமி பலமாக அசைக்கப்படும் சமயத்தில், வாஹரஜத்தில் அருந்து அஸ்காலாக, அது தான் சுமந்திருப்பவற்றை எல்லாம் வெளியில் எரிந்துவிடும் சமயத்தில், சுமந்திருப்பவற்றை என்று சொன்னால் உள்ளுக்குள்ள அடக்கமாயிருக்கக்கூடிய நம்மளை எல்லாம் தூக்கி வெளியே போடும், எல்லாரும் கபூர் பிளந்தரும் வெளியாகி போக ஆரம்பிச்சிடும். இதுதான் நல்லா சொல்லிக்காட்டு. அதனுடைய புதையல்களும் வெளியாயிரும், அந்த மனிதனாக இருக்கக்கூடியவன் அடக்கி இருக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களையும் அந்த பூமி வெளியாக்கிவிடும். அது தான் சுமந்திருப்பவற்றை எல்லாவற்றையும் வெளியில் எரிந்து விடும் சமயத்தில், வக்காலல் இன்சான் மாலா, இதுவரை அவன் மனிதன் பார்க்காத ஒரு நிகழ்வை அந்த நேரத்தில் பார்க்கிற போது ஆச்சரியம் மேலோங்க அந்த மனிதன் சொல்லுவான். மனிதன் திடுக்கிட்டு வக்காரல் இன்சான் மாலா, இதற்கு என்ன நேர்ந்தது, இந்த பூமிக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இவ்வாறு அசைக்கப்பட்டது என்று கேட்பான். வேற யாரும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. இந்த பூமிக்கு என்னாச்சு, ஏன் இதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெளியே தூக்கி வீசுது, ஏன் இப்படி பலமா நடுங்குது என்று கேட்கின்ற போது அதற்கான பதிலை வேறு யாரும் சொல்ல தேவையில்லை, அந்த பூமியே சொல்லும். மூலம் தனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்றும் அந்த பூமி கூறும். அல்லாஹ் சொல்ல போய் தான் நான் உங்களுக்கு சொல்றேன், அல்லாஹ் சொல்ல போய் தான் நான் இப்படிலாம் செய்யறேன், நான் தனிப்பட்ட முறையில செயல்படலை என்று அந்த பூமி பேசும். யௌமஹி, அந்த நேரத்தில், யஸ்துருன்னாசு அஷ்தாத்தல்லியுலவ் அமாலவ், மனிதர்கள் நன்மையையோ தீமையையோ தாங்கள் செய்த செயல்களை காண்பதற்காக பல பிரிவுகளாக பிரிந்து கூட்டம் கூட்டமாக விசாரணைக்காக வருவார்கள். எப்படி நம்மளுடைய ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிச்சுட்டு அதனுடைய ரிசல்ட் நாளில் வந்து நம்ம கூட்டம் கூட்டமாக போய் எட்டி பார்ப்போமோ, எதில் பார்க்கணுமோ அதை வந்து நம்ம பார்ப்போமோ, அது மாதிரி தன்னுடைய முடிவு என்ன ஆகுமோ அப்படிங்கிற நிலையில் மனிதர்கள் ஒவ்வொருவரும் கூட்டம் கூட்டமாக என்ன செய்வாங்க, தன்னுடைய நிலை, தன்னுடைய லிஸ்ட், நல்லவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கா, கெட்டவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கா, நம்ம நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை கூட்டம் கூட்டமாக சென்று விசாரணைக்காக வேண்டி வருவார்கள், பார்ப்பதற்காக வருவார்கள். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அல்லாஹ் சொல்றான், ஆகவே எவர் ஓர் அணுவளவு ஒரு கடுகளவு நன்மை செய்திருக்கிறாரோ அவர் அங்கு அதையும் கண்டுகொள்வார். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, யார் அவ்வாறே யார் ஒரு அணுவளவு தீமையை செய்திருக்கிறாரோ அதையும் அவர் அங்கு கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த எட்டு வசனங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா வாழ்க்கையினுடைய மொத்த நோக்கங்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்திவிட்டார். எவ்வளவு நீண்ட நெடிய காலம் வாழ்ந்தோம் என்பது பிரச்சனை இல்லை, அந்த நீண்ட நெடிய காலத்தில் நாம் செய்த செயல்கள் சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் எல்லாமே பதிவு செய்யப்பட்டு நாளை மறுமையில் நமக்கு காட்டப்படும். தனியமானவர்களே, இதை அல்லாஹ் ஷானஹு தஆலா நமக்கு தெளிவான முறையிலே சொல்லித்தருகிறான்.
கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த சூராவினுடைய சிறப்புகளிலே ஒரு சிறப்பு சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார், கொஞ்சம் முதுமையான மனிதர். அவர் கூறினார், யா ரசூலுல்லாஹ் அக்ரீனி, எனக்கு கொஞ்சம் ஓதித்தாங்க, எனக்கு குர்ஆனுடைய வசனங்கள் கொஞ்சம் ஏதாவது ஓதித்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரா தலாதம் மின் தவாத்திர் ரா, அலிஃப்லாம் ரா என்று துவங்கக்கூடிய அத்தியாயங்கள் மூன்றை நீ ஓதுவாயாக அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான் ஓதுறதுக்கு ஏதாவது சொல்லித்தாங்க எனக்கு அப்படின்னு கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலிஃப்லாம் ரா என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அத்தியாயங்கள், சூரா யூனுஸ் மாதிரி உள்ள அத்தியாயங்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரியான சூரா யூனுஸ், சூரா இப்ராஹிம், இது மாதிரியான சூரா ஹூத், இந்த அத்தியாயங்கள் எல்லாம் அலிஃப்லாம் ரா தான் ஆரம்பிக்கும். இந்த அத்தியாயங்களை நீ மூன்று அத்தியாயங்களை நீ ஓதி வருவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டார். இந்த மூணு அத்தியாயத்தையும் சேர்த்தாலே ஏறக்குறைய ஒரு ரெண்டு ஜூஸ் கிட்ட வரும். அப்படி இருக்கும்போது அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கபூர சின்னி வஷ்டத்த கல்வி வகலல லிசானி, என்னுடைய வயசும் முதிந்து போயிடுச்சு, நான் ரொம்ப வயசாலியா போயிட்டேன், என்னுடைய உள்ளமும் மனப்பாடம் செய்யற அளவுக்கு என்ன செய்யல, ரொம்ப மென்மையாவெல்லாம் இருக்கல, சின்ன பிள்ளையா இருந்தா நல்லா மனப்பாடம், நான் வயசா போயிட்டதுனால என்னுடைய உள்ளம் கரடு முரடா போச்சு, கடினமா போச்சு, அதனால ஓதக்கூடிய அளவுக்கு சக்தி எனக்கு பொறுமை கிடையாது, லிசானி என்னுடைய நாவும் குலகலக்க ஆரம்பிச்சிருச்சு, பேசுனா நாக்கு என்ன செய்யுது தடுமாறு, அந்த மாதிரி ஒரு வயசு எனக்கு போயிருச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு வேற ஏதாவது அத்தியாயம் ஓதுற மாதிரி சொல்லித்தாங்க அப்படின்னா, உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படின்னு சொன்னா ஹாமீம் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அத்தியாயத்தில் எதையாவது ஓதுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, இல்லை யார் சொல்லலாம், அதுவும் கூட கொஞ்சம் பெருசு தான், ஹாமீம்ங்கிற அத்தியாயம்லாம் ஏறக்குறைய ஒரு கால் ஜூஸ் அரை ஜூஸ் கிட்ட தான் இருக்கும், அதையும் அந்த சஹாபின்னு சொன்னாங்க, அதுவும் கூட எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது, அதனால வேற ஏதாவது எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, சொன்னாங்க தஸ்பீஹுடைய சூராக்கள் மூணு சூரா ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை வச்சு பார்த்தா அந்த மூணு சூரா ஓதுனாலே ஒரு கால் ஜூஸ் தான் வரும், அப்படிப்பட்ட நீ அளவுக்கு நீங்க ஓதுனா போதும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி அவர்கள் எவ்வளவு இறங்கி வர்றாங்க பாருங்க, அமல்களை எவ்வளவு லேசாக்குறாங்க பாருங்க, ஒரு மனிதர் எவ்வளவுக்கு எவ்வளவு அமலை லேசாக்கணும்னு நினைக்கிறாரோ அவ்வளவுக்கு நபி அவர்கள் இறங்கி வந்து நீங்க கஷ்டப்படாதீங்க இந்த அமலை செய்யுங்க என்று சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அதை சாதாரணமா சொல்லி தரா, கோபப்படல. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், எனக்கு வயசாயிருச்சு, மனசும் கல்லு மாறி போச்சு, நாக்கெல்லாம் குளர ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு இதை கூட அவ்வளவு ஓத முடியாது, யார சொல்லலாம், வேற ஏதாவது எனக்கு சொல்லித்தாங்க, சின்னதா பார்த்து சொல்லித்தாங்க, நிறைய நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு ஒரு நல்ல சூறாவை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால ரஜுலு வலாக்கின் அக்ரினி யா ரசூலல்லாஹ் சூரத்தன் ஜாமியாத்தன், எனக்கு நல்ல சூறாவை சொல்லித்தரணும், நன்மை நிறைய கிடைக்கணும், அர்த்த புஷ்டியான ஒரு ஒட்டுமொத்த அர்த்தத்தை உடைய நல்ல சூறாவாகவும் இருக்கணும், அப்படி ஒரு சூறாவை எனக்கு சொல்லித்தாங்க என்று சொன்ன உடனே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சுல்சிலத்தில் அருது ஸில்ஸாலஹ என்ற இந்த சூறாவை நீங்க ஓதுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபகால ஹத்தா இதா ஃபரக மினா, நபி அவர்கள் ஃபுல்லாக ஓதி காட்டினான் சூரா ஜில்சால, ஜல்சலாவை ஃபுல்லாக ஓதி காட்டினான். ஓதி காட்டின உடனே கால ரஜு அந்த மனிதர் சொன்னாரு, வல்லதி வாத்தக்க வில் நப்பி நபியன், யார் சொல்லலாம், தங்களை நபியாக அனுப்பி வைத்த அந்த அல்லாவின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், லா அசீது அலைஹ அபதன், இதை விட நான் அதிகமாக ஓத மாட்டேன். சூரா ஜில்சால ஒட்டுமொத்தமான நன்மை இருக்குது, அதே போல நல்ல ஒரு அருமையான நன்மைகளும் இருக்குது, ஃபுல்ல நல்ல ஒரு அற்புதமான கருத்து உள்ள இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதனால
நான் டெய்லி ஓதக்கூடிய அத்தியாயத்தை இதா சுனசீரத்தை நான் ஓதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த சஹாபி சொன்னார். சொல்லிட்டு சும்மா அது பரவாயில்ல அந்த சஹாபி திரும்பி போனார். திரும்பி போற அந்த மனிதரை சுட்டி காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃப்லஹர் ருவைஜி, அஃப்லஹர் ருவைஜி, அஃப்லஹர் ருவைஜி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொன்னார்கள், ஏதோ இந்த சாதாரண மனிதர் ருவைஜில் சொன்னா ரஜுன்னு சொன்னா ஆண் ஒரு மனிதர்னு அர்த்தம், ருவைஜில் சொன்னா ஒரு சின்ன மனிதர்னு அர்த்தம். அது இவ்வளவு பெரிய வசனங்கள் எல்லாம் ஓத முடியாதுன்னு சொன்னவர் இந்த மனிதர் ஒரு சாதாரண ஒரு சின்ன மனிதர் தான். இந்த சின்ன மனிதர் வெற்றி பெற்று விட்டார், இந்த சின்ன மனிதர் வெற்றி பெற்று விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ثم قال علي به فجاءه فقال له அதாவது امرت بيوم الاضحى جعله الله عيدا لهذه الامه فقال له رجل ارايت ان لم اجد الا منيحه نوتا பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தா யௌமுல் அல்ஹா அன்றைக்கு வந்தா, யா ரசூலல்லாஹ் குர்பானி கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது இந்த இதா சுல்சிலத்தை நீங்க ஓதுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டார். இப்போ இதா சுல்சிலத் என்ற இந்த சூரா, அல் ஜல்சலா என்ற இந்த சூரா இருக்கிறது, மிக அற்புதமான நன்மைக்குரிய சூரா என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் வாயிலாக வந்து சொல்லி தருகிறார். மற்றொரு ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், من قرأ إذا زلزلت الأرض زلزالها عدلت له بنصف القرآن. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஜல்சலா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜில்சால் சூராவை, இதா ஜில்சிலத் சூராவை ஓதுவாரோ குர்ஆனில் பாதி சூராவை, பாதி குர்ஆனை ஓதிய நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். மற்றொரு ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் தாதிலு சுலுசல் குர்ஆன், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இஹ்லாஸ் இருந்து பாருங்க, அந்த சூரா என்ன சூரா, குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி அப்படின்னு சொன்னா மூணு தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் என்ன அர்த்தம், ஃபுல் குர்ஆனை முடிச்ச நன்மை கிடைக்கும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது வைதா சுல்சிலத்தில் அருளும், இதா சுல்சிலத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூரா இருக்கிறது தாதிலு ருபுஅல் குர்ஆன், நான்கு நான்கில் ஒரு பகுதியாகும், குர்ஆனில் நான்கில் ஒரு பகுதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், சூரா ஜல்சலாவை நாலு தடவை ஓதினால் குர்ஆன் முழுவதையும் ஓதிய நன்மை கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஸுல்சிலத் தாதிலு நிஸ்ஃபல் குர்ஆன், இதா ஸுல்சிலத் என்ற இந்த சூரா குர்ஆனில் பாதிக்கு சமமானது, மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமானது, நான்கில் ஒரு பகுதிக்கு சமமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டார். கண்ணியமானவர்களே, மற்றொரு ஹதீஸிலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள், ஒரு தோழர், ஹல் தஸவ்வஜ்த யா ஃபுலான், கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த மனிதர் சொன்னாரே, லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் வலா இன்னி மா தஸவ்வஜ், கல்யாணம் பண்ற அளவுக்கு வசதி என்னிடத்துல எதுவுமே இல்லை, மகர் குடுக்கணும் இல்லையா, மகர் குடிக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்துல கையில ஒண்ணுமே இல்லை, அதனால நான் கல்யாணம் பண்ணல என்று அந்த மனிதர் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அலைஸ மாக்க குல்ஹுவல்லாஹு அஹத், உன்னுடைய உள்ளத்துல குல்ஹுவல்லாஹு அஹத் மனப்பாடமா இருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த மனிதர் சொன்னார், பலா யார சொல்லலாம், ஆமா யார சொல்லலாம், கால சல்லா சொன்னார்கள், சுலு சுலு குர்ஆன், குர்ஆன்ல மூன்று ஒரு பகுதி மனப்பாடம் இருக்கு உங்களுக்கு, வக்கால அலைசமாக்கு இதாஜா நசுருல்லாஹி வல் ஃபத்ஹ், உங்களிடத்துல இதாஜா நசுருல்லாஹி வல் ஃபத்ஹ் மனப்பாடம் இருக்கா அப்படின்னு கேட்டார். பெருமானார் உடனே அந்த மனிதர் சொன்னார், நான் பலா யார சொல்லலாம், ஆமா இருக்கு யார சொல்லலாம், பெருமானார் சொல்லா சொன்னார்கள், ருபுல் குர்ஆன், குர்ஆன்ல நான்கில் ஒரு பகுதி உங்களுக்கு மனப்பாடம் இருக்குது, அலைசமாக்க குல்யாயுல் காபிரூன், குல்யாயுல் காபிரூன் என்ற சூரா மனப்பாடம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த மனிதர் சொன்னார், பலா யா ரசூலுல்லாஹ், குல்யாயுல் காபிரூன் எனக்கு மனப்பாடம் தான் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருபுல் குர்ஆன், குர்ஆன்ல நான்கில் ஒரு பகுதி நீங்க மனப்பாடம் பண்ணிருக்கீங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு கேட்டார்கள், அலைசமாக்க இதா ஸுல்சிலத்தில் அருள், இதா ஸுல்சிலத்தில் அருள் என்ற சூரா உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டார். அந்த மனிதர் சொன்னார், பலா யா ரசூலுல்லாஹ்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருபுல் குர்ஆன், குர்ஆனில் நான்கில் ஒரு பகுதி உங்கள்கிட்ட இருக்குது சொல்லிட்டு சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தஸவ்வுஜ், கல்யாணம் பண்ணீங்க, நீங்க கல்யாணம் பண்ணீங்க, நீங்க வசதியானவங்க அப்படின்னு அர்த்தம், நீங்க திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். குலூ அல்லாஹ் இதா ஜா ரசூலுல்லாஹ் குல் யா அய்யுல் காஃபிரூன் இதா ஸில்ஸிலத்தில் அலூ ஸில்ஸாலா. இந்த அத்தியாயம் எல்லாம் யாருடைய மனசுல மனப்பாடமாயிருந்தோ அவர் செல்வந்தர், அவர் வசதி படைத்தவர் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸின் வாயிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, அவ்வளவு சிறப்பான ஒரு அத்தியாயம் தான் இந்த அத்தியாயம் என்பது இந்த ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு விளங்குகிறது. அடுத்து இந்த சூராவினுடைய சிறப்புக்கு பிறகு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த சூராவை ஆரம்பிக்கிறான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி எப்போது நடுங்குமோ அந்த நடுங்கக்கூடிய அந்த நேரத்தில், பெருமானார் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான், பூமி நடுநடுங்குகின்ற அந்த நிலநடுக்கத்தினுடைய அந்த சமயத்தில் என்று அல்லாஹு ஸுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டினான். கண்ணியமானவர்களே, இந்த வசனம் இருக்கிறது ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லி தருகிறது. கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால், நிலநடுக்கங்கள் அதிகமாக இருக்கும், நிலநடுக்கங்கள் பூமி அதிர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லி தர்றாங்க, திருமதியில வரக்கூடிய ஒரு நல்ல ஹதீஸ். இது வந்து இன்னைக்கு கண்கூட பார்க்கலாம். நபி அவர்கள் ஒரு திருத்தூதர் என்பதற்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இந்த ஹதீஸும் ஒரு சிறந்த அத்தாட்சி. நபி அவர்கள் திருத்தூதர் தான் அப்படிங்கிறத தெளிவா இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதத் தகதல் ஃபயூ திவலன் வல் அமானத்து மகனம், போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள், சம்பாதிக்க வேண்டிய செல்வங்கள் என்று நினைக்கப்பட்டார். அப்போ செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்காண்டியே போர் செய்யப்பட்டார். ரெண்டாவது அமானிதங்கள், யாராவது ஒரு மனிதர் நம்மள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கக்கூடிய அமானித பொருள், மகுனமன் நமக்கு கிடைச்ச கனிமத்து பொருளா லாப பொருளா நினைக்கப்பட்டா இருக்குதா இல்லையா? யாராவது நம்மள்கிட்ட அமானிதமா ரொம்ப நம்பிக்கையான மனசை அப்படி கொடுத்து வச்சுட்டு ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல போத்தா போயிட்டான்னு வச்சுக்கிறீங்க, எத்தனை மனிதர்கள் நம்பிக்கையோடு இந்த மனிதர் என்னிடத்துல இவ்வளவு கொடுத்து வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு குடும்பத்துல போய் ஒப்படைக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, மூத்த போயிட்டார், நல்ல வேலை எந்த ஆதாரமும் இல்லை, அவர் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை, எழுதி வைக்கவும் இல்லை, நம்மளோட அதோட இவர் பணக்காரர். இவர் என்ன செய்யறாரு, உலகத்துல பல உதாரணங்களை இதன் மூலமா பார்க்கலாம். அப்போ கனிமத்து அதாவது அமானிதமாக கொடுக்கப்பட்ட பொருள் தன்னுடைய லாப பொருளாக கருதப்பட்டால், ரெண்டாவது மகுரமன் ஜக்காத்து கொடுக்கிறது கடனை திருப்பி கொடுக்கிற மாதிரி கஷ்டமா இருந்தார். இருக்கா இல்லையா? கடனை கடன் வாங்கும் போது ரொம்ப ருசியா இருக்கு, கடனை திருப்பி கொடுக்கும் போது எப்படி கொடுக்கிறது, அடுத்த மாசம் தர்றாங்க, கொடுக்கறதுக்கு எல்லா வசதியும் அந்த நேரத்தில் இருக்கும், அதை செய்வாரு, அடுத்த மாசம் தர்றேன், அடுத்த மாசம் தர்றேன், காலகட்டம் சொல்லிக்கிட்டே போவார், தவணைகள் சொல்லிக்கிட்டே போவார். அப்போ கடனை திருப்பி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சிரமம், கடனை வாங்குறதுக்காக இவர் அலைஞ்சிருப்பாரு. ஆனா எப்ப கடனை வாங்கிட்டாரோ இவர்த்த திருப்பி வாங்குறதுக்காக வேண்டி கடனாளி அலையன், கடன் கொடுத்தவர் அலையன், அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை தான் இன்னைக்கு. அதனாலேயே என்ன ஆயிடுச்சு தெரியுமா, கடனுங்கிறது ஒரு சிறந்த அமல் ஹதீஸில் வரக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது பெரிய நன்மை தரக்கூடிய, சதக்காவை விட சிறந்த நன்மை தரக்கூடிய ஒரு சிறந்த அமல் தான் கடன்கிறது. ஆனால் இப்படி நன்றி கட்டத்தனமா நம்பிக்கை இல்லாத நிலைமையில சில மனிதர்கள் நடந்து கொள்வதின் காரணத்தினால் உண்மையான மக்களுக்கு கூட கடன் கொடுக்கறது சில பேர் யோசிக்கிறாங்க, நான் ஃப்ரீயாக வேண்டாம் தர்றாங்க. சில பேருக்கு ஃபோன் போட்டு கடன் கொஞ்சம் தேவைப்படுது ஏதாவது தாங்கலை அப்படின்னு கேட்டால், நான் வேணும்னா சும்மா வேணா தரேன், ஆனால் கடன் கொடுக்குறது எனக்கு பிரியம் இல்லை, கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதனால் நம்ம அன்பு முறிஞ்சிடக்கூடாது, இப்படி ஒரு போட்டு என்ன செய்யறது, கடன் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுது. இவர் சும்மா வாங்குவாரா? எப்போ ஒரு கடன் கேட்குறன்னு ஒருத்தர் கேட்குறாரோ அவர் சும்மா வாங்க மாட்டார், நிச்சயமா அவருக்கு ஒரு கௌரவம் இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, வேணாங்க நான் வந்து வேற யார்ட்டையும் பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இவருடைய நோக்கமே அதான், வேணாம்னு சொல்லணுங்கிறதா இவருடைய நோக்கம். இப்போ கடன்கிறத வந்து சில பேர் திருப்பி கொடுக்கறத மோசடி செய்கிறாங்க, அது தனக்கு கிடைச்ச லாப பொருள் என்று நினைக்கிறார்கள். அடுத்தது அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை கடனை மாதிரி பலமா பாரமாக நினைத்தார். மூணாவது
கல்விகள் கற்றுக்கொள்ளப்படும் உலகத்துக்காக, தீனுக்காக இல்ல, மறுமைக்காக வேண்டி இல்மு கற்றுக்கொள்ளப்படாது. மாறாக இதை கத்துக்கிட்டா எவ்வளவு சம்பாதிக்கலாம், உலகத்தை எவ்வளவு சம்பாதிக்கலாம், என்ன வேலை கிடைக்கும், இருக்கா இல்லையா? இது நாலாவது. இது மாதிரி நடந்தால் ஐந்தாவது, இம்ராத்தவும், ஒரு மனிதன் மனைவிக்கு முழுக்க முழுக்க வழிபடக்கூடியவனாக மாறிவிட்டார். ஐந்தாவது விஷயம். ஆறாவது, அக்க உம்மகும், தன் தாயை வெறுத்து ஒதுக்கி வைப்பான். ஆறாவது விஷயம் என்ன? தன் தாயை வெறுத்து ஒதுக்கி வைப்பான். வா அதுனா சதீக்கம், ஆனா நண்பர்களை நெருக்கமாக்கிக் கொள்வான். இது ரொம்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். புதுசா பழகுனவனுக்காண்டி தாய் தந்தையை தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடிய எத்தனை முஸ்லீம் வாலிபர்கள், இளைய பெண்கள் இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, என்னுடைய இவர் தான் எனக்கு வந்து முக்கியம், நீங்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. எத்தனை வருஷமா வளர்த்துருப்பாங்க? 20 வருஷமா, 22 வருஷமா, 30 வருஷமா வளர்த்துருப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம் பழகுன பழக்கத்துல, அதுலேயே நேரடியாக கூட பழகிருக்க மாட்டாங்க, ஃபேஸ்புக் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பாங்க. எங்கேயோ இருப்பார் இவர், இவர் எங்கேயோ இருப்பாரு. அந்த பழக்கத்துல என்ன ஆயிரும் சொன்னா, அந்த பழக்கம் எவ்வளவு டீப் ஆயிரும் சொன்னா, தன்னுடைய பெற்றோரை விட்டுவிட்டு, தன் உயிராக நினைக்கக்கூடிய மார்க்கத்தை விட்டுவிட்டு தூக்கி எறிஞ்சு போயிடுவாங்க. செல்லாஜி சொன்னார்கள், தன் தாயை வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலையும், தன் நண்பர்களை நெருக்கமாக்கி கொள்ளக்கூடிய நிலையும் எப்போது வருமோ அப்போது. தன்னுடைய தந்தையை தூரமாக்கி விடுவார். வலகரத்தில் அஸ்வாத்தில் மசாஜி, பள்ளிவாசல்களில் கூச்சல் குழப்பம் அதிகமாகிவிடும். வசாதல் கபீலத்து ஃபாசிக்கும், ஒரு கூட்டத்துக்கு அதில் இருக்கக்கூடிய பாவி தான் தலைவராக இருப்பார். வக்கான ஜைமுல் கௌமி அருதலம், ஒரு கூட்டத்தில் யார் கண்ணியப்படுத்தப்படுகிறாரோ அவர் ரொம்ப கேவலமானவராக இருப்பார். கேவலமானவர்கள் எல்லாம் மதிக்கப்படுவார்கள். வாக்கிரமர் ரஜுலு மகாபத்த ஷர்ரிகி, உக்ரிமர் ரஜுலு மகாபத்த ஷர்ரிகி, ஒரு மனிதனுக்கு கண்ணியம் கொடுக்கப்படும். ஏன் தெரியுமா? ஒரு நல்ல மனுஷன், சாலிகான மனுஷன் அப்படிங்கிறதுக்கா இல்லை, மரியாதை கொடுத்து வச்சு பார்ப்போம், வச்சுக்கிடுவோம். என்னன்னா, இந்த பழிவாங்குற உணர்வு உள்ளவர், நாளைக்கு ஏதாவது பதவி வந்துட்டாரு நம்மளை பழிவாங்க ஆரம்பிச்சுவார். அதனால சும்மா அவருடைய தீங்கை பயந்து கண்ணியப்படுத்தப்படும் ஒரு மனிதர். ஒரு மனிதருக்கு கண்ணியம் கொடுக்கப்படும் அவருடைய தீங்கை பயந்ததற்காக வேண்டி, உண்மையான கண்ணியம் கொடுக்கப்படாது. அடுத்தது, வல்லகரத்தில் கையினாத்து வல் மாசிபு, ஆடல் அழகிகள் அதிகமாகி விடுவார். எங்க பார்த்தாலும் ஆடல் அதிக, அதாவது அழகிகள், தொழில் செய்யக்கூடிய ஆடல் அழகிகள் அதிகமாகி விடுவார்கள். இசை கருவிகள் அதிகமாகிவிடும். வசூரிபத்தில் ஹுமூர், மது வகைகள் பல பெயர்களை சொல்லி அருந்தப்படும். மது வகைகள் பல பெயர்களை சொல்லி போதைப் பொருட்கள் அருந்தப்படும். அடுத்தது, நரிசலாக வலான ஆகிர் ஹாதிகள் உம்மத்தி அவ்வளா, பின்னால வரக்கூடிய சில மனிதர்கள் ஆரம்பத்தில் வந்த நல்லடியார்களை திட்டுவார்கள், சபிப்பார்கள். அதே போல முன்னோர்களை சபிப்பார்கள். அப்படின்னா என்ன, எங்க வாப்பா அம்மாவெல்லாம் இருந்துக்கிறாங்களே, சுத்த மோசங்க அப்படி திட்டுறது. அப்போ முன்னோர்களை திட்டுவார்கள், பின்னோர்கள் திட்டுவார்கள். பல் எருத்தீவு, இதெல்லாம் நடந்து விட்டால் ஏறக்குறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 விஷயத்தை சொன்னாங்க. இந்த 15 விஷயத்தை நபி அவர்கள் சொல்றாங்க. இந்த 15 விஷயங்களும் உங்களுடைய கண்களால் நடக்க ஆரம்பிப்பதை பார்த்து விடுவீர்களே ஆனால், இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு சொன்னா, பல் எருத்தீவு இந்த தாலி, அப்போது நீங்க எதிர்பாருங்க, ரீஹன் ஹம்ரா, சுட்டரிக்கக்கூடிய சூடான அனல் காற்றை நீங்கள் எதிர்பாருங்க. வஸல்ஸலத், நிலநடுக்கங்களை எதிர்பாருங்க. வஹஸஃபன், அதாவது நிலச்சரிவுகளை எதிர்பாருங்கள். வமஸ்கன், உருமாற்றங்களை எதிர்பாருங்கள். வகதுஃபன், புதையுண்டு போவதை எதிர்பாருங்கள். வஹாயாத்தின், இன்னும் எத்தனையோ அத்தாட்சிகள், இன்னும் எத்தனையோ அத்தாட்சிகள், பலவிதமான நோய் நொடிகள், உயிர்கொல்லி நோய்கள், இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் எதிர்பாருங்கள். எப்படி வரும் தெரியுமா? எல்லாம் ஒட்டுமொத்தமா வராது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், தத்தாபஉ ஒரு மணிமாலை இருக்கு, ஒரு மணிமாலை, அந்த மணிமாலையினுடைய முடிச்சு அவிழ்க்கப்பட்டால் எப்படி அந்த கோர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மணிகள் எல்லாம் வரிசையாக வந்து கீழே விழுமோ,
அதே போல இது மாதிரியான பலவிதமான அடையாளங்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், முகமாற்றங்கள், அதே போல பூமிக்குள்ளே புதையுண்டு போகுதல், வகை வகையான நோய் நொடிகள், அனற்காற்றுகள், கடல் கொந்தளிப்புகள், இது மாதிரியான அத்தாட்சிகள் வரிசையாக வருவதை எதிர்பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? சொல்லப்பட்ட இந்த 15 விஷயங்கள்ல எது இன்னமே வரணும்? எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். இவை அனைத்தும் வந்துவிட்டால் இது மாதிரியான சோதனைகள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். இது பொதுவான அடையாளம், கியாமத்தினாளுடைய சின்ன அடையாளங்கள் சொல்லுவாங்க. இது சின்ன அடையாளங்கள் ஒன்று, இது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 15 அடையாளங்களும் கியாமத்தினால் நெருங்கிருச்சுங்கிறதுக்காக வேண்டி உள்ள சின்ன அடையாளங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல மற்றொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுக்மில் அல் இல்ம், கியாமத்து நாள் ஒருபோதும் வராது, எதுவரை தெரியுமா? பயனுள்ள கல்விகள் கைப்பற்றப்பட்டு விடும், மார்க்க கல்வி ஞானங்கள் கைப்பற்றப்பட்டு விடும். உண்மைதான், இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்விதான் மேலோட்டமானது தான், உள்ளுக்குள்ள அந்த கல்வியை கொண்டு அமல் செய்யக்கூடிய கல்விங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு, அந்த கல்வி கைப்பற்றப்பட்டுருச்சு. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் குறைந்து போய்விட்டார்கள், உலக கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். இதுதான் கல்வி கைப்பற்றப்பட்டதற்கான அடையாளம். ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலம் சுருங்கி விடும், நாட்கள் சுருங்கி விடும். நோம்பு நடிச்சு பாருங்களேன், இப்பதான் என்ன போன வாரம் வந்துட்டு போன மாதிரி இருக்கு, நோம்பு காலம் போன வாரம் வந்துட்டு போன மாதிரி இருக்கு, இன்னும் ஒரு 2 மாசம் தான் இருக்கு. இந்த 2 மாசம் வந்ததுக்கு பின்னால முதல் தராவையில் நின்றுட்டு நடிச்சு பாருங்க, இந்த நோம்பு எப்போ வந்துச்சு அப்படின்னு, என்னமோ போன வாரம் வந்த மாதிரி தான் இருக்கு, அவ்வளவு காலம் சுருங்கி விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தியாமத்தாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்னவென்றால் இத்தகாரபு ஜமான், காலம் சுருங்கி விடும், நெருக்கமாகிவிடும். இப்பதானே முடிச்ச மாதிரி இருக்குது, நேரம் எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு காலம் சுருங்கிவிடும். மூணாவது, வத்தக்திரு ஜலாசின், நிலநடுக்கங்கள் அதிகமாகிவிடும். நிலநடுக்கங்கள் எங்காவது ஒரு மூலையில் நடந்துட்டு தான் இருக்குது, நிலநடுக்கங்கள் அதிகமாகிவிடும். எத்தனையோ இப்போ நோய் நொடி அப்படின்னு வந்தாலே அதற்கு உண்டான தீர்வுகள் நிறைய இருக்கு, ஆனா நிலநடுக்கம் வந்தா அதை விட்டு தற்காப்பு பெறுவதற்கு ஏதாவது விஞ்ஞான பூர்வமான கண்டுபிடிப்புகள் இருக்கா? பூமியை மாற்றி போட்டு கொஞ்சம் சிமெண்ட் எல்லாம் வச்சு நல்லா குத்தி நல்லா இறுக்கமாக்கி அங்கே இங்கே நாலு பக்கமும் இரும்பு நாடுகளை வச்சு முறுக்கி பூமியை அதிர்ச்சி வராம அப்படியே தரமாக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? விஞ்ஞானிகள் ஏதாவது வழி செஞ்சிருக்கிறாங்களா? சுனாமி வந்த நேரத்தில் சில பேர் பெரிய பெரிய செவரா கட்டினாங்க, எங்க கடல் ஓரத்தில் நடக்குமா அது? ஜப்பானுக்கு போயிருக்குமா நம்ம பார்த்தோம், நிலம் அதாவது அந்த கடல் கொந்தளிப்பு, சுனாமி, சுனாமிக்கு பேர் பெற்றது ஜப்பான் தானே, அந்த கடல் ஓரத்தில் பார்க்கும்போது பெரிய மதில் சுவர்களை எழுப்பி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம கடல் ஓரத்துக்கு நம்ம இறங்கி போனோம்னா பெரிய படிக்கட்டு இறங்கி போண்டிருக்கு, அந்த அளவிற்கு தற்காப்பு. இந்த பக்கம் பார்த்தா வீடுகள்லாம் இருக்கு, ஆனா பார்த்தா கடலை ஒட்டி பெரிய மதில் சுவரை எழுப்பி அதுல வாக்கிங் போகலாம், நடந்து போகலாம், அந்த மாதிரி கோட்டை சுவர்கள் மாதிரி எழுப்பி அழகா வாக்கிங் போற அளவுக்கு ஒரு பிளாட்பாரத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க, சுத்தி போலாம். அந்த அளவிற்கு தற்காப்பு செஞ்சாலும் ஏதாவது பாதுகாப்பு கிடைக்குமா? அல்ல, அடிக்கலன்னு நினைச்சா ஒன்றும் நடக்காது. அது பனைமர உயரத்துக்கு, எவ்வளோ உயரத்துக்கு மேல வந்து என்ன செஞ்சிருது? மனிதன் அழிச்சுக்கு போயிருது. அப்ப இது மாதிரியான இயற்கை சீற்றம் என்று நம்ம சொல்றோமே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு உட்பட்டு ஜலாசில் தொடர்ந்து நடக்கும், அடிக்கடி நடக்கும். இது கியாமத்தினாவுடைய அடையாளங்கள் ஒன்று. குழப்பங்கள், சித்தனாக்கள் அதிகமாகிவிடும், அதிகமாக வெளியாக ஆரம்பிக்கும். வயக்துருள் ஹரஜ், மரணங்கள் அதிகமாகிவிடும். மரணங்கள் நினைச்சு பாருங்க, நோயினால வருது, ஏதாவது விபத்துகள்னால வருது, வேற ஏதாவது திடீர்னாவில் ஹார்ட் அட்டாக் மாதிரியான திடீர் நோய்களால் வருது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மரணம் எதனால வருதுன்னே மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. அவரை மொத்தம் போயிட்டாரு, நேத்து நல்லா இருந்தாருங்க, இஷாவில் பார்த்து பேசுறேங்க, சொல்லமா இல்லையா? சில பேருடைய முகத்தை கேள்விப்பட்டா நம்ம நினைச்சு பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால சில பேர் நமக்கு ரொம்ப நண்பர்களா இருந்திருப்பாங்க, அவருடைய மூத்தை இன்னைக்கு நினைச்சாலும் அவரா மூத்தா போயிட்டா நம்ப முடியாது, ஒரு கனவா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட வரும். இது மாதிரியான மரணங்கள், எதிர்பாராத மரணங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். இது கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்.
கண்ணியமானவர்களே, இதெல்லாம் சின்ன அடையாளங்கள். இது மாதிரியான நிறைய ஹதீஸுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. ஆனா இந்த இதா சுல்சிலத்தில் அருள் சிரிசாலகா என்ற அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய இந்த நிலநடுக்கம் இருக்கிறது, இது அப்படிப்பட்டது அல்ல, இது அந்த மாதிரியான நிலநடுக்கம் அல்ல, மாறாக இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், நிச்சயமாக இந்த நடுக்கம், இந்த பூகம்பம், இது பயங்கரமான பூகம்பம், தியாமத்தினால் வந்ததற்கான அடையாளம். மனிதர்கள் எல்லாருமே எழுப்பப்பட்டுருவாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ் அப்படிங்கிற அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றான்னு சொன்னா, யா அய்யுஹன்னாசு தக்கூ ரப்பகும், மனிதர்களே உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹன்னாசு தக்கூ ரப்பகும், உங்களுடைய இரட்சகன் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஜல்சலத ஸாஅதி ஷைஉன் அஸீம், இன்ன ஜல்சலத ஸாஅதி, மறுமை நாளினுடைய நிலநடுக்கம், மறுமை நாளினுடைய பூமி அதிர்ச்சி பயங்கரமான நிகழ்ச்சியாகும். அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த பூமி அதிர்ச்சியினுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? யௌம தரௌனஹா, யௌம தரௌனஹா, அந்த நாளில் நீர் பார்த்தால், தத்ஹலு குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லாத், தான் உண்டாகி இருக்கக்கூடிய யௌம தரௌனஹா தத்ஹலு குல்லு முர்லியத்தின், தன்னுடைய குழந்தையை, சொந்த குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய் இருக்கிறாளே, பால் கொடுப்பதை மறந்து விடுவார். உண்மையிலேயே இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு தாய்க்கு வேறு எந்த ஒரு விஷயத்தையும் விட தன் பிள்ளை வயிறு நிரம்புவதுதான் முக்கியமான விஷயம், தன் பிள்ளைக்கு பால் கொடுப்பதுதான் முக்கியமான விஷயம். அதற்காக வேண்டி தன்னுடைய உணவை தியாகம் செய்வார், தன் தூக்கத்தை தியாகம் செய்வார், தன்னுடைய மற்ற வேலைகளை தியாகம் செய்வாள், ஒட்டுமொத்தமான இன்பங்களையும் தியாகம் செய்வாள், தன்னுடைய பிள்ளை வயிறு நிரம்பணும். அப்ப அந்த பால் கொடுக்கும்போது எவ்வளவு கவனமா இருப்பா. ஆனால் அப்படிப்பட்ட தாய் கூட தன்னுடைய பிள்ளையை மறந்து விடுவார். பால் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த நிலவுக்கு வந்துட்டா தன்னுடைய கையில புள்ள இருக்கிறதே தெரியாது, அவர் மாதிரியான மயக்கத்துக்கு ஆளாகி விடுவார். எவங்க தரவனாக தருதல் குல்லு முருதியாச்சு அம்மா அருந்தார் மத்தல்லா குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கர்ப்பத்தை, அதாவது அபர்ஷனாயிடும், அந்த கர்ப்பம் கலைந்து விடும். அல்லாஹ் சொல்றான், யௌம தரௌனஹா தத்ஹலு குல்லு முர்லியாத்தின் அம்மா அர்தாத் வத்தல்லாஹு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, அது மூணு மாசமா இருந்தாலும் சரி, ரெண்டு மாசமா இருந்தாலும் சரி, அஞ்சு மாசமா இருந்தாலும் சரி, எட்டு மாசமா இருந்தாலும் சரி, எத்தனை மாதமா இருந்தாலும் சரி, உண்டாகி இருக்கக்கூடிய குழந்தை வெளியாகிவிடும், கலைந்து விடும். குழந்தை முழுமையா உண்டாயிருந்தா குழந்தையா வெளியாகும். அது சதை கட்டி, இரத்த கட்டி, இது மாதிரியான ஒரு நிலையில் இருந்தால் எப்படி இருக்குதோ அப்படியே கலைந்து அதை பாதுகாக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த நிலநடுக்கம் அவ்வளவு பயங்கரமானது. பத்தல்லாவு குல்லுதா ஹம்லின் ஹம்ரஹா. அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வத்தர நாச சுகாரா, நபியே அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதரையும் ஏதோ மயக்கத்திற்கு உட்பட்ட மாதிரி பார்ப்பீர்கள். மயங்கிய நிலையில், மயங்கி மயங்கி அப்படியே என்ன தலை சுத்துற மாதிரி பார்ப்பீங்க. அத்தரன் நாச சுக்காரா, ஆனால் வமாகும்பி சுக்காரா, அவங்க யாருமே போதையில இல்லை, அவங்க யாருமே என்ன செய்யல, போதையில இல்லை, ஆனால் போதையில இருப்பதை போல மயக்கமானவர்களாக பார்ப்பீர்கள். அத்தரன் நாச சுக்காரா வமாகும்பி சுக்காரா பல கிண்ண அதாபல்லாய் ஷதி, இது என்ன தெரியுமா? அல்லாஹுடைய வேதனையினுடைய அறிகுறி. அல்லாஹ் சொல்ற கடைசி காலம் வந்துவிட்டால் இப்படி ஒரு நிலை ஏற்படும். கடைசி காலம் வந்துவிட்டால் இந்த நிலநடுக்கத்தின் மூலமாக பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை புதையல்களும் வெளியாகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய புதையல்கள் பெரும்பெரும் தூண்களைப் போல தங்க கட்டிகளாக வெளியாகும், வெள்ளி கட்டிகளாக வெளியாகும். அதை எடுக்கிறதுக்காக ஒரு மனிதன் போவான், அதை எடுக்கிற விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செய்து கொள்வார்கள், ஒரே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக் கொள்வார்கள். ஆனால் யாருக்குமே அது கிடைக்காது, அது பூமி அனைத்தையும் வெளியாக்கிவிடும். அனைத்தையும் வெளியாக்குவதை போல மனிதர்களையும் வெளியாக்குவோம். சூரா யாசின் சொல்லுதுல, சூரா யாசின் அல்லாஹு தஆலா மூணாவது ஐனை ஆரம்பிக்கும் போது எப்படி அல்லாஹ் சொல்றான், வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபைதா ஹும் மினல் அஜ்தாதி இலா ரப்பிஹிம் யன்ஸிலூன்,
قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن هذا ما وعد الرحمن وصدق المرسلون الله எவ்வளவு அழகாக சொல்றாங்க பாருங்க அந்த நேரத்தில் சூர் ஊதப்படும் ونفق في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون பூமிக்குள்ளே அடக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வெளியாக்கப்பட்ட நிலையில் ஈசல்களை போல அல்லாஹ்விடத்திலே கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக சாரை சாரையாக விரைவாக விரைந்தோடி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நல்லடியார்கள் கபரிலிருந்து எழுப்பப்படுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த நல்லவர்கள், யா வைலனா, கை சேதமே, மம்பஅதனா, எங்களை எழுப்பியது யார், மிம்மர்கதினா, நாங்கள் துயில் கொண்ட இந்த இடத்திலிருந்து, ஹாதா மா வஅத ரஹ்மான். உடனே அவர்களுக்கு சொல்லப்படும், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த ரஹ்மானுடைய வாக்குறுதிக்குரிய அந்த நாள் வந்துவிட்டது, அந்த மஹ்ஷருடைய நாள் வந்துவிட்டது. வஸதக்கல் முர்சலூன், இதை பற்றி தான் ரசூல்மார்கள் உண்மையை உரைத்தார்கள் அந்த காலத்தில் என்று சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். இது மாதிரியான நிகழ்வுக்கு ஒரு மூல காரணமாக இருப்பது நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி, வெளியாகி எல்லாத்தையும் வெளியாகி உள்ள அடங்கியிருக்கக்கூடியவங்க எல்லாருமே எல்லாமே வெளியாகி விடுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக மறுமை நாளினுடைய பயங்கரமான நிலைகளை நமக்கு சொல்லித்தருகிறார். அந்த மறுமை நாள் வந்துவிட்டால் ஒவ்வொரு மனிதனும் பெரும் கவலையில் இருப்பார், கைசேதத்தில் இருப்பார். ஒவ்வொரு மனிதனுடைய கைசேதமும் கவலையும் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் உலகத்திலே ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணாக்கி விட்டேனே என்று நினைப்பான். சொர்க்கவாதிகளை பற்றி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது சொன்னார்கள், சொர்க்கத்திலே எந்த கவலையும் இருக்காது, ஒரே ஒரு கவலை இருக்கும். உலகத்தில் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தூரமான நிலையில் கழிக்கப்பட்ட அந்த நிமிடங்களை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவார்கள். அந்த நேரத்திலே அவர் ரெண்டு தஸ்வீ செஞ்சிருக்கலாமே, ரெண்டு திக்ரு செஞ்சிருக்கலாமே, ரெண்டு ரக்கா தொழுதுருக்கலாமே, நல்ல நாலு விஷயங்களை பேசியிருக்கலாமே என்று நினைப்பார் என்று அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாதிகளுக்கு எந்த கவலையும் இருக்காது, உலகத்திலே அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் கழித்த அந்த நிமிடங்களை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவார்கள், கைசேதப்படுவார்கள். வேறு எந்த கவலையும் அந்த சொர்க்கத்திலே அந்த சொர்க்கவாதிகளுக்கு இருக்காது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நேரம் என்பது ரொம்ப முக்கியமானது. எந்த சந்தர்ப்பத்தில் நம் மரணம் வரும் என்று தெரியாது, இந்த உலக முடிவு நாள் எப்பொழுது வரும் என்று தெரியாது. எனவே மனித மனங்களை மயக்கக்கூடிய எத்தனை சாதனங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய நினைவுகளை விட்டும் திருப்பி விடாத நிலையை நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய நினைவுக்கு உட்படுத்தப்படக்கூடிய எல்லா காரியங்களையும், தொழுவது, வணங்குவது, திக்ரு செய்வது, தஸ்பீஹ் செய்வது, தர்மங்கள் செய்வது, நல்ல விஷயங்களை பேசுவது, இது மாதிரியான நற்காரியங்களை நாம் அதிகமாக செய்வது, இந்த செயலின் மூலம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் கவலை இல்லாத வாழ்க்கையை நிச்சயமாக பெற முடியும். இதனுடைய அடுத்த பகுதி இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் சொல்லப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.